உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டென்ஸான பாப்புலேஷன் கொண்ட ஒரு சிட்டி வந்து இருந்தது. அந்த சிட்டியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கவுலூன். இது வந்து ஹாங்காங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியூயார்க் பாப்புலேஷனை அந்த ஒரு சிட்டியில் வந்து அடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிட்டியை வந்து நீங்கள் நான் வந்து இந்த இமேஜஸில் காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த சிட்டிக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட் மாஸ்டர் தான். அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த சிக்கலான போஸ்ட் மாஸ்டர் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா போய் டெலிவரி பண்ணும். அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கொடூரமான சிட்டிலாம் இருந்திருக்கு. இந்த சிட்டியை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் சிட்டி அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து டென்ஸாக இருக்கும். ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு 20 பேர் 30 பேர் வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருந்தாங்க அப்படிங்கிறது. கடைசியாக பார்த்திங்கன்னா ஹாங்காங் வந்து இதை டிசைட் பண்ணி வந்து இப்போது அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க 1994. ஆனால் பார்த்திங்கன்னா எர்த்தில் இதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொடூரமான நிறைய சிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டாப் 7 சிட்டிஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஹெல் கூட வந்து கம்பேர் பண்ணலாம். ஹெல்லாம் பார்த்தீங்கன்னா நரகத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நீங்கள் விஷுவலை வந்து இப்போ நான் சொல்லும்போது வந்து உங்களுக்கு வந்து வந்துருக்கும். ஹெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமாக நெருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வாழ்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி கம்பாரிசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இடத்த வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோவில். நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து அந்த இடத்த வந்து பார்க்க போகிறோம். கடைசியாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பிளேசஸ் கூட எர்த்தில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து அமேஸ் பண்ண ஒரு வாய் அடித்து போவீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பாக்கெட் வீடியோஸ். வாங்க எல்கூல வந்து ட்ராவல் பண்ணுவோம். சரி, நம்ம வந்து டூரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் சிட்டின்னு ஒரு பேரை வந்து இடம் கொடுத்த ஒரு சிட்டி இருக்குது இந்தியாவில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் சம் வந்து தாராவீர்னு சொல்லலாம் அந்த சிட்டி தான். இதில் இந்த சிட்டியோட மெயின் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெயின் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே இருக்க சீவேஜ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து 1 மில்லியன் அந்த அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தாராவீரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதனாலமோ என்னமோ பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேட்டஸ்ட் ஸ்லம்னு வந்து ஒரு பேர் எடுத்திருக்கு. அந்த ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பிரச்சனை வந்து அதனால் கிடையாது, பீப்பிள் வாழ்றதுனால. அங்கே பார்த்தீங்கன்னா அன்சானிடரிய கண்டிஷன் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை. ஒரு யூஎன் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி 1500 பேரில் ஒருத்தருக்கு தான் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குன்றாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, மீதி இருக்கவங்களாம் எங்கே போவாங்க? அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரையோரம் ஒதுக்குறதுனால அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட் வந்து இதில் வந்து கலக்கப்படுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5000 சிறு குறு தொழில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொழில்கள் பண்ணுற ஆள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த அங்கே இருக்க அந்த ரிவர்ஸ்லாம் கலக்குது. இந்த ரிவரில் இருக்க தண்ணி தான் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்க அதெல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா மேஜரான நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து அங்கங்கே வாழ்கிற மக்களுக்கு, ஆஸ்துமா, டியூபர்குலோசிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லங் கேன்சரு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் வந்து நிறைய வந்து அங்கே அன்சானிடைஸ் கண்டிஷன் இருக்கனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 4000 கேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டைஃபாய்டு ஃபீவர்னால வந்து 4000 கேஸ் வந்து பதி அந்த இடத்துல பார்த்து இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா இந்த தாராவீர் மும்பை இருக்கும். நம்ம லிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹில் சிட்டிக்கு ஈக்குவலான ஒரு சிட்டியில் வந்து நான் இந்த லிஸ்ட் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்க தாராவீர் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்லம் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். தாராவீரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்ஸ் படி கிட்டத்தட்ட வந்து அவங்க 25% மக்கள் பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட்லாம் இருக்கல, குப்பையெல்லாம் பொறுக்கி அதுலேருந்து காசு பார்க்குற வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது எங்கே இருக்குன்னா எஜிப்தில் வந்து மான்ஷியார் நாசர் கேரியோ அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் பார்த்திங்கன்னா எஜிப்தில் இருக்குது. இந்த சிட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பீப்பிள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கார்பேஜ் ரீசைக்கிங் பண்ணுவாங்கள அந்த வேலையெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சிட்டியோட இமேஜஸில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஒரு சிட்டியில் அந்த எங்கே போனாலும் வந்து வேஸ்ட்டு தான். ஒரு நாய் வந்து படுத்து தூங்குது, அந்த நாய் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் நடுவில் தான் படுத்து தூங்குது. சில பேர் வந்து நடந்து போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா வேஸ்ட் சீக்கிரம் ரீசைக்கிங் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த சில இமேஜஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த மொட்டை மாடியில் வந்து அந்த வேஸ்ட் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து எப்படி வந்து நம்ம மென்ஷன் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜிப்தோட ஒரு கார்பேஜ் சிட்டி அப்படிங்கிற நேமே வந்து எடுத்துருக்குன்னா பார்த்துருவாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வந்து மக்களோட வாழ்வாதாரமும் அதே மாதிரி இந்த மக்களோட நிலமும் பார்த்திங்கன்னா ஆஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணி ஏதோ வந்து கார்பேஜ் தான் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டுருக்காங்க. 90% ஆஃப் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கார்பேஜ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறப்போ அந்த சிட்டியோட நிலமை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் இந்த இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஆஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சிட்டியை கூட பார்த்திங்கன்னா எல்லோட வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா ஆஃபுல்லாக இருக்குது. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா கார்பேஜ் சிட்டி, எஜிப்தில் இருக்க கார்பேஜ் சிட்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கார்பேஜ் அளவு தான் நடந்திருக்கும். நீங்கள் ஆனால் வந்து ஒரு தடவை வந்து இந்த சிட்டிக்கு வந்து டூர் போயிட்டு வாங்க, நான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தான் தெரியலாம். இது எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கார்பேஜ் தான் வந்து சிட்டியில் வந்து காணப்படும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனால் அந்த கார்பேஜ் சிட்டி சொல்லியிருந்தேன், அந்த கார்பேஜ் சிட்டியில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எந்த இடங்கிறது வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செஷன் சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்து நீங்கள் இமேஜ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு சர்ச் தான்.
இதுவே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குது, கொடூரமாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சொல்ல போகிற சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாட்டில் இருக்க பாகிஸ்தான். எதிர்பார்க்காத சிட்டியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. அது வந்து மூணாவது இருக்கிற லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் பாகிஸ்தான். லாகூரில் போய் இந்த இதுக்கு எப்படி வந்து ஹில்லு நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா லாகூர் பாகிஸ்தானில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் போர் குவாலிட்டி ஆஃப் ஏர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஏர் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து கொடூரமாக இருக்குன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு வந்து 1,000,000 மக்கள் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அங்கே இருக்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸான அந்த ப்ரீமெச்சூர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பிறக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபியூல் அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ராப்ஸ் இருப்பாங்களா அதுக்கப்புறம் இந்த குளோபல் வார்மிங் இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த லாகூரை வந்து புரட்டியே போட்டுருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாகூரில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்வெட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ வேர்க்குதுன்னா வெயிலில் வந்து இதாகும் அது பார்த்தீங்கன்னா அது வந்து இதாகிறதுக்குள்ளே அது வந்து வெளியே வந்ததுன்னா உடம்புலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிசுபிசுன்னு தன்மை வந்து அந்த மாதிரி வந்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து நீங்கள் ரோட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி வந்து அந்த அடுத்த இதில் வந்து பார்க்க முடியாத ஸ்மாக்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒஸ்ட்டான ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பெற்ற ஒரு நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க லாகூர்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க சுவாசிக்கிறதுனால அது அவங்களோட உடம்புக்குள்ளே லெட்டு அர்சனிக்கு நிக்கல் அதெல்லாம் போய் அவங்களோட ரங்ஸில் போய் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் லேட்டஸ்ட்டான பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து லாகூரில் வந்து இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா வந்து அந்த புவர் குவாலிட்டி ஆஃப் ஃபியூலு அந்த ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கனால. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய கூட அடுத்த ஒரு இருக்க சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலாவது இருக்கிறதுல பெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டி பேர் இந்த பெருவில் இருக்க சிட்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாகோரையா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன வில்லேஜ் தான். இதோட மொத்த இதுவே பார்த்தீங்கன்னா 390 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குன்றாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 35,000 மக்களுக்கு மேலே வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் வரையும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டிசாஸ்டரான ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கெமிக்கல் பிளான்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்ஸிக் பார்த்திங்கன்னா பல வருஷமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள் வந்து பாதிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20-30 வருஷத்துக்கு மேலே அந்த பாதிப்பு வந்து அந்த மக்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது. ஏன்னா வந்து அந்த வந்து அதிகமான சல்ஃபர் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெட்டு இது அதுக்கப்புறம் வந்து கேட்மியம் இந்த மாதிரி வந்து வேரியஸான எலமெண்ட் பார்த்திங்கன்னா அந்த எர்த்து ஓட சாயிலையும் சரி அந்த வாட்டர்லையும் கலந்துருக்கனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே வாழ்கிற மக்களில் 99% பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்தோட கண்டிஷனில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தையில 99% ஆஃப் குழந்தை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன் இல்லை ஹெல்த் வந்து சிவியராக லங் கேன்சர் வருது இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வருது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மக்களில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலேஷனே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இது இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஏருக்கு ஏர் சுவாசிக்கவே முடியாத ஒரு சஃபிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பெருவில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய கூடிய சிட்டி பார்த்திங்கன்னா இதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு செயலை செய்யக்கூடிய சிட்டி தான். எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க சைனா தான். நம்ம சைனாவில் பார்த்திங்கன்னா சிஞ்சியான் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ப்ராவின்ஸ் வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு முஸ்லீமுக்கான ஒரு கேம்ப் வந்து தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏரியாவில் இப்போ இந்த சேட்டலைட்டில் தெரியுற இமேஜ் பார்த்திங்கன்னா நீங்களே வந்து தெரியும் 2019-20-20 அதில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி வந்து இந்த சிஞ்சியான் ப்ராவின்ஸ் வந்து இதுவே இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வேரியஸான கேம்ப்லாம் இருக்குது. அது ஒரு சில கேம்ப்லாம் வந்து அவங்களே வந்து அவங்க சைனாவோட கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. அவங்க எதுக்காக வந்து இந்த மக்களை வந்து அடைச்சிட்டு போகிறாங்கன்னா அவங்களோட கல்ச்சர் ஐடென்டிட்டிலாம் ஃபுல்லாக வந்து மாற்றிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து முஸ்லீமாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து உருது படிக்கக்கூடாது, நீங்கள் வந்து சைனீஸ் படிக்கணும், அப்படிலாம் பார்த்திங்கன்னா மாண்ட்ரின் படிக்கணும், அப்படிலாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வேரியஸான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அங்கே வாழக்கூடிய மக்கள் இருக்கும். சைனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து நல்லா எஜுகேட் பண்ணி திருப்பி வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது அதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு இது சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அந்த ப்ராவின்ஸ்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு கிட்டத்தட்ட வந்து யாருமே தெரியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,00,000 கேமரா வந்து அந்த ப்ராவின்ஸ் சுற்றி இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபோனில் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி தந்துருவாங்க. அந்த ஆப் மூலமாக தான் பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அது வந்து சைனாவோட கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த உய்குர் முஸ்லீம்ஸ் அந்த இனக்குழு தான் சொல்கிறாங்க. அவங்களால பார்த்திங்கன்னா அவங்க குரானை வந்து படிக்க முடியாது, கரெக்டான நேரத்தில் இது பண்ண முடியாது, ப்ரேயர் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பியர்ட்லாம் வச்சுப்பாங்களே அந்த பியர்ட் வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரிலீஜியஸாக இருந்திங்கன்னா அவங்கள வந்து தூக்கி கொண்டு போய் வேறு விதமான ட்ரீட்மெண்ட்லாம் தருவாங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொடுமைகள்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து வெளியே வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இதை வந்து எந்த உலக நாடுகளும் பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மக்களே பார்த்திங்கன்னா அங்கே வாழ்கிறவங்க வந்து ஒரு அடிமையான வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க லிட்ரலாக பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதை வந்து செய்ய முடியாத ஒரு காரிய ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதிர்த்து பார்த்திங்கன்னா யூஎனில் கூட நிறைய பேர் வந்து கேள்வியை வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்யூச்சராக தான் வந்து தெரியும் இது வந்து எப்படி வந்து இதாகுது அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹெல்த் சிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்லலாம்.
குவான்ஜி ஓங் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வில்லேஜ் சென்னையில் இருக்குது. இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேர்ல்டே பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டொமக் கேன்சர் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பீப்பிள் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆஃபுல்லான செய்தி தான். ஏன்னா வந்து எதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் வந்து ஏற்படுதுன்னா அங்கே இருக்க அலுமினியம் பிளான்ட்ல அலுமினியம் எடுக்கிறதுனால அவங்களோட கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நீரோடையிலையும் அங்கே இருக்க வெள்ளி வந்து கலந்துடுறாங்க. அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இதுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று பழுப்புக்கு அவங்க தண்ணி எடுத்து குடிக்கணும்ல, அதனால் வந்து இந்த தண்ணியை குடிக்கிறதுனால இந்த மாதிரி வந்து கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ளே அந்த மாதிரி வந்து வேரியஸான எஃபெக்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டொமக் கேன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200 இல்லை 400 சம்மந்தமாக தனித்தனி ப்ராவியன்சஸ் வந்து சைனாக்குள்ளேயே வந்து இந்த கேன்சர் வில்லேஜஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 2019 வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சைனாவே வந்து ஒரு இதில் வந்து அட்மிட் பண்ணிக்குது இந்த மாதிரிலாம் ஒரு இது வந்து எங்கள் வில்லேஜில் இருக்குது, இந்த சின்ஜியாங் ப்ராவின்சஸ் தனித்தனி ப்ராவின்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இதுவே வந்து ஹெல்லுன்னு சொன்னால் நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து கடைசியாக ஒரு இதுக்கு வந்து வந்துட்டோம் ஏழாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்பர்ஸில் வந்து கரெக்டாக இல்லைனா எல்லாத்தையும் நினைக்கிறேன். கடைசி வந்து இருக்கக்கூடிய வில்லேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து வாழவே முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மக்களோட நிலைமை வந்து நரகமாக இருக்கும் அப்படிங்கிறது. அது அடுத்து இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. பருண்டி அப்படிங்கிற ஒரு இடம் தான் 27,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட அதோட பரப்பளவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வாழ்ற மக்கள் எவ்வளோ தெரியுமா இருப்பாங்க, 11 மில்லியன் கிட்ட அங்கே வாழ்றாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சோகமான விஷயமா இருக்குது. வாழ்றது கூட விடு, ஆனால் பார்த்திங்கன்னா அங்களோட பழப்பை பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் அந்த பேஸ்டான இது தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய சிவில் வார்லாம் அங்கே ஏற்பட்டுருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் ஸ்கை ராக்கெட்டிங்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் வந்து அவங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட யாருக்கிட்டமே வந்து பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இப்போ நம்ம கையெல்லாம் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 90% ஆஃப் மக்கள்கிட்ட வந்து பணமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பருண்டியில் இருக்கீங்க, நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க வச்சுக்கோங்க, அங்கே ஒரு இமேஜினுக்கு சொல்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கிட்டலாம் பைக் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உங்ககிட்ட வந்து சைக்கிள் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு H2 இந்த ரேஸ் பைக் இருக்குல்ல அந்த பைக்குக்கு வந்து சமம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே பாவர்ட்டி வந்து அடிமையாக இருக்குது. இப்போ அந்த சைக்கிள் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அவங்க பண்ணுற வந்து கிஃப்ட் அந்த குட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த குட்ஸை ட்ராவல் பண்ணுறது கூட இப்போ ஒரு சில வழியில் வந்து வண்டியெலாம் வந்ததுன்னா அந்த பீப்பிள்லாம் பார்த்திங்கன்னா அதை பிடிச்சிட்டு வந்து போகிறது இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ஆஃபுல்லான கண்டிஷனில் வந்து வாழ்றாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்குது. சில சிட்டிஸில் ஆஃப்ரிக்காலே பார்த்திங்கன்னா இந்த மட் கேக் சாப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைபீரியாவில் வந்து ஒரு லைபீரியன்ற மாதிரி லிபியாவில் வந்து ஒரு வழக்கமே இருக்குது. இந்த மங்கியோட கறியை வந்து சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அந்த மக்கள் வந்து போர் கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களால என்ன பண்ண முடியும், கிடைக்கிற விலங்கு தான் இது பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா எபோலாங்கிற ஒரு டேஞ்சரான டிசீஸே பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஒரிஜினேட் ஆன சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்க top 7 லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆஃபுல்லான கண்டிஷன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஹெல்த் சிட்டி கூட மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கே வந்து போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாழ்றதே வந்து அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு போராட்டமே இருக்குது. ஒரு நாளிலேருந்து இருந்து அடுத்த நாளில் போகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நரகத்தோட வந்து டைரெக்டான ஒரு கம்பாரிசன் பார்த்திங்கன்னா இந்த சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நரக மாதிரியான சிட்டிஸில் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் கொண்ட சிட்டிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 46லாம் இருக்கலான்றாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சோகமான விஷயம் என்னன்னா ஆஃப்ரிக்காவோட கான்டினென்ட்ல பார்த்திங்கன்னா இந்த 33 சிட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு சோகமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி வந்து எல் சிட்டிஸ் சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம டெவலப்டு சிட்டி டெவலப்பிங் சிட்டிலாம் எப்படி சொல்கிறோன்னா அங்கே வாழ்கிற மக்களோட அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அங்கே வந்து எப்படி வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி நடந்துக்குது அவங்களுக்கு அந்த மக்களுக்கான சரியான வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணித்தராங்களா அங்கே எஜுகேஷன் ஹெல்த்து இந்த சிஸ்டம்லாம் வந்து எப்படி வளருது இதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா எந்த சிட்டியாக இருந்தாலும் அதை வந்து கிரேட்டஸ்டான சிட்டியாகவும் மாறத்துக்கும் புவரான சிட்டியாக இந்த மாதிரி வந்து மாறி அழிஞ்சு போய் இல்லை வந்து நாசமாக போகிற சிட்டியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வேரியஸான ஃபேக்டர் ஆரம்பியாக இருக்குது. எந்த சிட்டி வேணால் பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன 7 லிஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க கூட ஒரு காலத்தில் வந்து சென்னை கூட இந்த மாதிரி வந்து மாறலாம். ஆனால் வந்து நம்ம வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த சிட்டி வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்காதீங்க. இருக்கிற வரையும் பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து பாதுகாத்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம என்னத்தை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. உங்களுக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னென்னா இந்த சிட்டிஸில் பார்த்திங்கன்னா எந்த சிட்டி வந்து நீங்கள் ஆஃபுல்லான கண்டிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். யாராவது வந்து டூர் போவீங்களா அந்த டூரில் வந்து எந்த சிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் இந்த டூரை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துன்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோக்கு வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பிளேலிஸ்ட் தரேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த சைடு வந்து இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட நண்பர்களுக்கு வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பக்கெட் வீடியோஸோட இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.